காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடி அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்று அதிமுகவினர் வெடித்த பட்டாசால் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் அருகில் இருந்த சிற்றுண்டி கடை ஒளிபெருக்கி உள்ளிட்டவை எரிந்து சேதமானது. இவர்களுடன் நிகராம்டி சிதியா சந்திரசேகர். சந்திரசேகர், விவரம் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டு முதல் முறையாக காஞ்சிபுரம் வழியாக வேலூரில் கட்சி நிர்வாகியின் திருமணத்திற்காக சென்று கொண்டிருந்த பொழுது ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ள சுங்கச்சாடியில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலர் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் ஏற்பாட்டில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பானது அளிக்கப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுகவினர் சுங்கச்சாவணி அருகே 100 அடி வெடி வெடித்து பட்டுக் கொண்டிருந்த பொழுது வெடியிலிருந்து தீயானது அருகில் இருந்த குடிசை சுற்றுண்டியில் பட்டு குடிசையும் மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்காக வைக்கப்பட்டுள்ள பேனர் முற்றிலுமாக எரிந்து நாசமானது. அரை மணி நேரமாக எரிந்த தீயினை ஸ்ரீபெரும்புத்தூர் தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரமாக போராட்டத்தின் மீது தீயை தற்போது அணைத்து வருகின்றனர். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி சந்திரசேகர். I'm not going to do it. I'm not going to do it.